இந்தியன் யோகா அண்ட் வெல்னஸ் வித் கல்பனா. ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் கிரேட். இன்னைக்கு வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கான ஒரு ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வெயிட் ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே நம்மளுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் சாப்பிட முடியாம போயிருமோ, ஸோ ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருக்கும். பட் நம்ம அந்த ஃபுட்ல வந்து கொஞ்சம் ஆல்டர் தான் பண்ணுமே தவிர நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இன்னைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தா, ஒரு மார்னிங் டிஃபன் அவங்க எந்த மாதிரி சாப்பிடலாம் அப்படிங்கிற ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு மில்க் அண்ட் ஒரு சின்ன ஒரு டிஃபன். ஸோ அந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மில்க், எந்த மில்க் நம்ம வந்து சாப்பிட போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் ரிடக்ஷனுக்கு நம்ம வந்து குட் ஃபேட் வந்து அளவுக்கு அதிகமாக கொடுக்கணும். அந்த அளவுக்கு அதிகமான ஹெச்டிஎல் இருக்கும்போது தான் உள்ளுக்குள்ள இருக்கிற எல்டிஎல்ல ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு ஹெம்ப் மில்க் வந்து இப்போ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ ஹெம்ப் மில்க் வந்து சணல் விதையில செய்யக்கூடிய ஒரு பால் தான் வந்து இந்த ஹெம்ப் மில்க். இது செய்முறை எப்படின்னு பார்த்தா, ஹெம்ப் சீட் வாங்கி நம்ம வந்து ஸ்ப்ரவுட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நைட் வந்து ஊற வச்சிடணும், தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து அதை முளைக்கட்டி வச்சிடணும். முளைக்கட்டி வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து அடுத்த நாள் அதுக்கும் அடுத்த நாள் வந்து எடுத்து அதை வந்து மிக்சியில் அரைச்சிக்கணும். அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி அதை பாலாக எடுத்துக்கணும். ஸோ அந்த பால் வந்து ஜென்ரலாகவே ஒரு ஸ்வீட் அதுலேயே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஒரு இனிப்பு தன்மையோட தான் அது வந்து இருக்கும். அதனால உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வேணா கொஞ்சம் வந்து நாட்டு சர்க்கரையும் இல்லை ஹனியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது கூட. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலாகவே வந்து அப்படியே பாலாகவே டைரெக்டாக குடிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் சூடாக குடிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து சுடுதண்ணியை வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சு அந்த சுடுதண்ணியில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சுடுதண்ணி எடுத்து இந்த மில்கோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டாங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஹீட் அந்த வார்மாக வந்து இருக்கும். டைரெக்டாக அந்த பாலை வந்து ஹீட் பண்ணக்கூடாது, இதில் இருக்கிற தன்மையெல்லாம் வந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு மில்க் ட்ரிங்க் வெயிட் ரிடக்ஷனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அது கூட அவங்க என்ன டிஃபன் எடுத்துக்கலாம்னு பார்த்தா, கிரீன் கிராம் தோசா. ஸோ பச்சை பயிரில் தோசை எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம பச்சை பயிர் ஊற வைக்கும் போது அது கூடவே வந்து இப்போ 2 கப் பச்சை பயிர் நம்ம ஊற வைக்கிறோம்னா அது கூட 1 கப் அரிசியும் சேர்த்து நம்ம ஊற வச்சிடணும். ஒரே பேனில் வந்து நம்ம ஊற வச்சிடணும். ஸோ ஊற வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்க்கும்போது அது நல்லா வந்து பஃபினஸோட ஊறி இருக்கும். ஸோ ஒரு 8 to 10 hours வந்து ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து அதை மிக்சியில் அரைக்கணும். ஸோ மிக்சியில் அரைக்கும் போது அது கூட வந்து நம்மளுக்கு தேவையான சில ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம், சீரகம் ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், அண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சில்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி அதை வந்து மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அதில் வந்து சால்ட் ஆட் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதை தோசை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து அதை சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நார்மல் தோசை மாதிரியே தான். ஒரு பெரிய வித்தியாசமான டேஸ்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்காது. இதுக்கு கூட வந்து என்ன காம்போ வச்சு சாப்பிடலாம்னு பார்த்தா, கோகனட் சட்னி. ஜென்ரலாக நம்ம அரைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கோகனட் சட்னி வந்து யூஸ் பண்ணுறதே பெட்டர். ஸோ தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஸோ அதை வந்து டைரெக்டாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பெட்டர் தாளிக்காமல் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெனிஃபிஷியல். அப்படி இல்லை தாளிச்சாலும் அவ்வளோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ தேங்காய் சட்னி வித் தோசா அண்ட் திஸ் ஹெம்ப் மில்க். ஸோ இது வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரீசன் என்னதுன்னு பார்த்தா, இந்த ஹெம்ப் சீட்ல இருக்கிற அந்த ஃபைபர் கண்டென்ட்டும் சரி, அதில் இருக்கிற ப்ரோட்டீன் கண்டென்ட் நம்மளோட மெட்டபாலிசமாக ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அது ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால மோஷன் எலிமினேஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதையும் தாண்டி இந்த ஹெம்ப் சீடோட ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னு பார்த்தா, நம்மளுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக பசி எடுக்கிற தன்மையை வந்து இது குறைக்கும். ஸோ அந்த ஹங்கர் சப்ரசன்ட் அந்த ஒரு கேரக்டர் அதில் இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவையில்லாமல் அந்த ஃபுட் கிரேவிங் அப்படி ஒரு விஷயம் வந்து இருக்காது. அதனால வந்து அந்த ஹெம்ப் சீட் கன்சியூம் பண்றதுனால நம்மளுக்கு வெயிட் ரிடக்ஷன் ரொம்பவே ப்ரோமோட் பண்ணும். அண்ட் பிளஸ் ஹெம்ப் சீட் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து ஹாப்பி ஹார்மோன் சொல்லக்கூடிய அந்த செரட்டோனினும் வந்து செக்ரீட் ஆகுது. ஸோ அதனால வந்து ஒரு மூடும் வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்லேயே வந்து ஒரு பர்சன்ஸ் வந்து இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸோ இந்த கிரீன் கிராம். ஸோ இந்த கிரீன் கிராம் வந்து எடுக்கிறதுனால அதுலேயும் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அது சாப்பிட்றதுனால ஜென்ரலாகவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதையும் தாண்டி இந்த கிரீன் கிராம்லேயும் வந்து ஹங்கர் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரீலின், ஸோ அந்த கிரீலின் ஹார்மோனை வந்து சப்ரஸ் பண்ணும். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வந்து அடிக்கடி வந்து பசி எடுக்கிறது வந்து இல்லாமல் இருக்கும். இதனால வந்து வெயிட்டை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணலாம், ஃபுட் கிரேவிங் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்காது. அண்ட் பிளஸ்
ஃபேட் டெபாசிஷன் வந்து அது தடுக்கும். ஸோ இதனால வந்து அவங்களுக்கு வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பிளஸ் அவங்களோட மார்னிங் ஃபுட்டுமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு ரெசிபியோட நம்ம வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ அன்டில் தென், ஈட் ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் பி ஹாப்பி அண்ட் ஸ்டே டியூன் வித் நேச்சுரோபதி அண்ட் யோகா அண்ட் வெல்னஸ் வித் கல்பனா. தேங்க்யூ.